பழனி சாம்ராஜ் நகர் ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்காக மத்திய அரசு 12 ஆண்டுகளாக அறிவித்த 240 கோடி ரூபாய் எதற்காக செலவிடப்பட்டது? தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல் அறிய தீர்மானம். ஈரோடு தாராபுரம் பழனி ரயில்வே மக்கள் பணிசங்க சிறப்பு ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஈரோடு தாராபுரம் பழனி ரயில்வே மக்கள் பணிச்சங்கத்தின் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் அதன் தலைவர் தடா ஆறுமுகம் தலைமையில் செயல் தலைவர் சிவசங்கர், கௌரவ தலைவர் சாதுல்லா, செயலாளர் ஏ கே சிதம்பரம் ஆகியோர் முன்னிலையில் தாராபுரம் பழைய நகராட்சி அலுவலக கட்டிட வளாகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் பழனி சாம்ராஜ் நகர் ரயில்வே திட்டம் கடந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் போடப்பட்டு அதன் பின் மத்திய அரசை ஆட்சி செய்த அரசுகளால் திட்டப்பணிகளை நிறைவேற்ற பல்வேறு காலகட்டங்களில் பலதரப்பட்ட தொகைகளை ரயில்வே பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்தும் இதுவரை திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. இந்நிலையில் இன்று நடைபெற்ற சிறப்பு ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு ரயில்வே மக்கள் பணிச்சங்க நிர்வாகிகளால் எடுத்துரைக்கப்பட்டது. கடந்த 2009 ஆம் ஆண்டு ஒன்றிய அரசின் ரயில்வே நிதிநிலை அறிக்கையில் பழனி சாம்ராஜ் நகர் வரையிலான புதிய ரயில்வே திட்டத்திற்காக 2 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதன்பின் 2010 ஆம் ஆண்டு 40 கோடியும், 2011 ஆம் ஆண்டு 35 கோடியும், 2012 ஆம் ஆண்டில் 12 கோடி ரூபாயும், 2013 1 லட்சம் ரூபாயும், 2014 1 கோடி ரூபாயும், 2015 ஆம் ஆண்டு 1000 ரூபாய் என தற்போது 2024 ஆம் ஆண்டு 100 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு ஒதுக்கிய உள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன்படி 12 ஆண்டுகளில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 240 கோடி ரூபாய் ரயில்வே பாதை அமைக்க செலவிட்டப்பட்டதா என காரணத்திற்காக அத்தொகை பயன்படுத்தப்பட்டது என்பது போன்ற விவரங்களை தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் தகவலை அறிந்து திட்டம் நிறைவேறாமல் கிடப்பில் போடப்பட்டதற்கான காரணம் ஆய்வு செய்யப்பட்ட மக்கள் மன்றத்தில் அறிவிக்கப்படும் என்றும், ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையின்படி ஈரோடு தாராபுரம் பழனி வழியிலான ரயில் பாதை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படாதால் தமிழ்நாட்டுக்குள் உள்ளூர் பஞ்ச ரயில்வே சேவையை தமிழக அரசின் நிர்வாகத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும். இதன் மூலம் தமிழ்நாடு அரசு செய்து வரும் 4 மற்றும் 6 வழி 8 வழி சாலை பறக்கும் சாலை திட்டத்திற்கு விவசாய நிலங்களை கையகப்படுத்துவது உள்ளிட்ட செலவினங்களால் பல கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு மீதமாகும். இந்த ரயில்வே திட்டத்தின் மூலம் ஈரோடு, பெருந்துறை, சென்னிமலை, காங்கேயம், தாராபுரம் பகுதியில் விவசாய விளைபொருள்களும் பசு, வெண்ணெய், ஜவுளி ரகங்கள் உள்ளிட்டவைகள் ஒரு மாவட்டத்தை விட்டு அடுத்த மாவட்டத்திற்கு கொண்டு செல்லவும், அடுத்த மாநிலங்களுக்கு விற்பனைக்காக எடுத்துச் செல்லவும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே கடந்த 11 ஆண்டுகளாக ஒன்றிய அரசுகள் நிதி ஒதுக்கீடு செய்த பணிகளை நிறைவேற்றாத நிலையில் தற்போது 100 கோடி ரூபாய் ரயில்வே திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்துள்ள ஒன்றிய அரசு எதிர்கால சந்ததிகளின் நலன் கருதி ரயில்வே திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி தர வேண்டும். இவ்வாறான தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. சாம்ராஜ் நகர் பழனி ரயில்வே திட்ட பாதுகாப்பு கமிட்டியின் சார்பாக இந்த வேண்டுகோளை வைக்கிறோம். 1962 சாம்ராஜ் நகர் பழனி ரயில்வே திட்டம் கேட்கப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு 2015 இன்று வரை 240 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஒதுக்கப்பட்ட மத்திய அரசுக்கு முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திட்டம் வருவதன் மூலமாக பல ஏழை எளிய மக்களும் சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு சென்று வருவதற்கும் பெரிய தொழிற்சாலைகள் வருவதற்கும் இந்த திட்டம் ஏதுவாக இருக்கும். தொடர்ந்து நிதி ஒதுக்கப்பட்டாலும் இந்த திட்டம் முறையாக செயல்படுத்தப்பட்ட